அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பிஜேபி பார்க்க இருப்பதும் இந்தியன் டூ பேர்டேயன் ஆகிய இரண்டு திரைப்படங்களிலே எந்த திரைப்படமானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் அதிகளவான லாபத்தினை கொடுத்து முன்னிலையில் காணப்பட்டது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் முதலில் இந்தியன் ட்ரூவு திரைப்படத்தினை எடுத்து நோக்குகின்ற வழியிலே இந்தியன் ட்ரூவு திரைப்படமானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே மொத்தமாக இருபத்தி எட்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் என செய்ய செய்திருக்கின்றது ஷேராக பதினாறு கோடியே பத்து லட்சம் ரூபாய் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்தியன் டூவு திரைப்படத்தினுடைய ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளுக்கான தேட்டிக் சனது இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்யப்பட்டிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்தியன் டூ திரைப்படமானது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலே ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தொகையொன்றினை நஷ்டமாக கொடுத்த ஒரு படுதோல்வியை திரைப்படமாக அமைந்திருக்கின்றது மறுபக்கம் பேட்டையின் திரைப்படத்தை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலேயே மொத்தமாக இருபத்தி ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் வசூற்றது பதிமூணு கோடியே பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது பேட்டையின் திரைப்படத்தினுடைய ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளுக்கான ரைட்ஸ் ரைச்சானது பதினேழு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்யப்பட்டிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வேட்டையின் திரைப்படம் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயை ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளிலேயே நஷ்டமாக கொடுத்து இந்த பேட்டையின் திரைப்படம் தோல்வியடைந்த திரைப்படம் அமைந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளை பொறுத்தவரை இந்தியன் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் தோல்வி திரைப்படங்களாகவே அமைந்திருக்கின்றன இருப்பினும் அதிகளவான நஷ்டத்தினை கொடுத்த திரைப்படமாக முன்னிலையில் இந்தியன் ரூ திரைப்படம் காணப்பட்டது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்